மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான பள்ளியில் இலக்கிய மன்ற துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தருமபுரம் ஆதீனம் 27வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு அருளாசி வழங்கினார். தொடர்ந்து திருச்சி மண்டல அளவில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் வெற்றி பெற்ற திருஞான சம்பந்தர் பள்ளி மாணவர்கள் பல்வேறு யோகாசனங்களை செய்து காண்பித்தனர். பின்னர் தருமபுர ஆதீன மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பை வழங்கி ஆசி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் உலக பழங்குடியின தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆதிவாசி காணிக்காரர் மறுமலர்ச்சி இயக்கம் மற்றும் பாஜக எஸ்டி அணி காணியின் முன்னேற்ற சங்கம் இணைந்து பழங்குடியின தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி நடத்தினர். இதில் ஆதிவாசி பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டு தங்களது பாரம்பரிய உணவு மற்றும் தாங்கள் பயன்படுத்தும் பொருட்களை கண்காட்சிக்காக வைத்தனர். பின்னர் தங்களது குலப்பாடலை பாடியும் மலை தேவதைகளை வணங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கொருவுக்குழி மலையோர பகுதியில் நடந்த இந்நிகழ்ச்சியில் 48 மலையோர கிராமங்களைச் சேர்ந்த ஆதிவாசி பழங்குடியின மக்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த காணியம்பாக்கம் ஊராட்சியில் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு பள்ளம் தோண்டிய போது புத்தர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. குமார சிட்லப்பாக்கத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிக்கான புதிய கட்டிடம் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது சுமார் 2 அடி உயரமுள்ள புத்தர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வருவாய் ஆய்வாளர் சஞ்சீவி பெருமாள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பார்கவி ஆகியோர் புத்தர் சிலையை தாசில்தார் அலுவலகத்திற்கு எடுத்து சென்றனர். புதுக்கோட்டையில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 3 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையில் கஞ்சா புழக்கம் அதிகளவில் இருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டேவிற்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் ரகசிய சோதனை நடத்தினர். இதில் காமராஜபுரம் 26 வீதியில் உள்ள ஒரு வீட்டில் அடிக்கடி மர்மநபர்கள் வந்து போவதாக தகவல் வந்தது. இதையடுத்து அந்த வீட்டில் தனிப்படையினர் சோதனை செய்தபோது 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தனர். கஞ்சா பதுக்கல் தொடர்பாக 3 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் வாராப்பூர் கிராமத்தில் உள்ள ஃபாத்திமா அசனா உசனா தர்காவில் பூக்குழி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் இவ்விழாவானது இப்பகுதி மக்களால் சமூக மத நல்லிணக்க விழாவாக நடத்தப்பட்டது. ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் புனித நீராடியதைத் தொடர்ந்து ஆண்கள் மட்டும் 3 முறை பூக்குழியில் இறங்கினர். இதைத் தொடர்ந்து சந்தனம் பூசுதல், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரம் வளம்புறுதல் போன்ற நிகழ்ச்சிகள் அதிகாலை வரை நடைபெற்றது. மேலும் இவ்விழாவையொட்டி தப்பாட்டம், கரகாட்டம், கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தொடர் கனமழையால் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பழமை வாய்ந்த நூலகம் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமானது. கூடலூர் பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட நூலகம் ஒன்று உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக இந்த நூலகம் முற்றிலுமாக இடிந்து விழுந்துள்ளது. தொடர் மழையால் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூடலூர் கோட்டாட்சியர் சரவணன் கண்ணன், வட்டாட்சியர் சித்துராய் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். மேலும் போலீசார், தீயணைப்புத் துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழு இணைந்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நடத்தும் மாபெரும் புத்தக கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. இந்த புத்தக கண்காட்சி வரலாற்று புத்தகங்கள், இதிகாச புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள், அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறும் வகையிலான 1000கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது. வருகின்ற 21ஆம் தேதி வரை கண்காட்சி நடைபெறவுள்ள நிலையில் பொதுமக்கள் தள்ளுபடி விலையில் கிடைக்கின்ற புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனா்.